வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று திங்கக்கிழமை மதிய வானிலை அறிக்கை நேற்று டெல்டா மாவட்டம் ஒதுக்கி கடலோரம் ஒதுக்கி பிறகு உள் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பெய்தது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பல மாவட்டங்களிலே ந விடிய விடிய கூட நல்ல மழை பெய்திருக்கிறது அதிகபட்சமாக அதாவது டெல்டா மாவட்டங்களோட வலங்கிமான் வரைக்கும் பெய்திருக்கிறது பாபநாசம் வலங்கிமான் இடைப்பட்ட பகுதி பா பாபநாசம் ஐந்து சென்டிமீட்டர் வலங்கிமான் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இதில் மறந்தகல்லி தருமபுரி ஏழு சென்டிமீட்டர் ராயக்கோட்டை ஏழு சென்டிமீட்டர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் சமயபுரம் திருச்சி ஆறு சென்டிமீட்டர் வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி ஐந்து சென்டிமீட்டர் வாணியம்பாடி ஐந்து சென்டிமீட்டர் திருச்சி ஜங்ஷன் ஐந்து சென்டிமீட்டர் கேதண்டப்பட்டி வேலூர் ஐந்து சென்டிமீட்டர் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி நாலு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் நாலு சென்டிமீட்டர் போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாலு சென்டிமீட்டர் குளித்தலை கரூர் நாலு சென்டிமீட்டர் மேட்டூர் சேலம் நாலு சென்டிமீட்டர் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் நாலு சென்டிமீட்டர் அரக்கோட்டை ராணிப்பேட்டை நாலு சென்டிமீட்டர் திருப்படப்பந்தல் கள்ளக்குறிச்சி நாலு சென்டிமீட்டர் தோகைமலை கரூர் மூணு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் வேலூர் மூன்று சென்டிமீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மூன்று சென்டிமீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மூன்று சென்டிமீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மூன்று சென்டிமீட்டர் மணப்பாறை திருச்சி மூன்று சென்டிமீட்டர் முசிறி திருச்சி மூன்று சென்டிமீட்டர் பரூர் கிருஷ்ணகிரி மூன்று சென்டிமீட்டர் விரிஞ்சிபுரம் வேலூர் மூன்று சென்டிமீட்டர் விரிஞ்சிபுரம் மே விரிஞ்சிபுரம் விருஞ்சிபுரம் வேலூர் மூன்று சென்டிமீட்டர் சூழகிரி கிருஷ்ணகிரி மூன்று சென்டிமீட்டர் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மூன்று சென்டிமீட்டர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மூன்று சென்டிமீட்டர் மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மூன்று சென்டிமீட்டர் வேங்கூர் கள்ளக்குறிச்சி மூன்று சென்டிமீட்டர் காரியாப்பட்டி திரு திரு விருதுநகர் மூன்று சென்டிமீட்டர் தருமபுரி மூன்று இரண்டு சென்டிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் இரண்டு சென்டிமீட்டர் ஹரூர் தருமபுரி ரெண்டு சென்டிமீட்டர் வாழப்பாடி சேலம் ரெண்டு சென்டிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி ரெண்டு சென்டிமீட்டர் லால்குடி திருச்சி ரெண்டு சென்டிமீட்டர் சிவகாசி விருதுநகர் ரெண்டு சென்டிமீட்டர் துறையூர் திருச்சி ரெண்டு சென்டிமீட்டர் செங்கம் திருவண்ணாமலை ரெண்டு சென்டிமீட்டர் நெடு கிருஷ்ணகிரி ரெண்டு சென்டிமீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் ரெண்டு சென்டிமீட்டர் வா வாலாதி அணை திருச்சி ரெண்டு சென்டிமீட்டர் காட்பாடி வேலூர் ரெண்டு சென்டிமீட்டர் அம்முடி வேலூர் ரெண்டு சென்டிமீட்டர் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி ரெண்டு சென்டிமீட்டர் கும்படிப்பூண்டி திருவள்ளூர் ரெண்டு சென்டிமீட்டர் சிங்கோனா கோயம்புத்தூர் ஒரு சென்டிமீட்டர் புள்ளம்பாடி திருச்சி ஒரு சென்டிமீட்டர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் ஒரு சென்டிமீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் ஒரு சென்டிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் ஒரு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாநகரம் ஒரு சென்டிமீட்டர் கும்பகோணம் ஒரு சென்டிமீட்டர் சங்கரன் கோயில் திருநெல்வேலி ஒரு சென்டிமீட்டர் அன்னூர் கோயம்புத்தூர் ஒரு சென்டிமீட்டர் தாத்தையங்கார்பேட்டை திருச்சி ஒரு சென்டிமீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி தர் தருமபுரி ஒரு சென்டிமீட்டர் தேவாலா நீலகிரி ஒரு சென்டிமீட்டர் பஞ்சப்பட்டி கரூர் ஒரு சென்டிமீட்டர் அஞ்சட்டி கிருஷ்ணகிரி ஒரு சென்டிமீட்டர் திரு விருதுநகர் ஒரு சென்டிமீட்டர் சாத்தாங்குளம் தூத்துக்குடி ஒரு சென்டிமீட்டர் தருமபுரி தர்மபுரி சென்டிமீட்டர் தஞ்சாவூர் பிடிஓ சென்டிமீட்டர் ஒரு சோளையாறு கோயம்புத்தூர் ஒரு சென்டிமீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை ஒரு சென்டிமீட்டர் இறையூர் பெரம்பலூர் ஒரு சென்டிமீட்டர் வீக்களத்தூர் பெரம்பலூர் ஒரு சென்டிமீட்டர் டேனிஷ்பேட்டை சேலம் ஒரு சென்டிமீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் ஒரு சென்டிமீட்டர் சிறுகுடி திருச்சி ஒரு சென்டிமீட்டர் முகையூர் விழுப்புரம் ஒரு சென்டிமீட்டர் மணப்பூண்டி விழுப்புரம் ஒரு சென்டிமீட்டர் பந்தலூர் நிலகிரி ஒரு சென்டிமீட்டர் இது நேற்று மழை பெய்த இடங்கள் மேலும் பல இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் கீழ் பல இடங்களிலே மழை பதிவாகி இருக்கிறது அதே போல் இன்றைய மழை வாய்ப்பை பார்த்திங்கன்னா காலை அறிவிக்கப்பட்டதில் நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல மழை இருக்கிறது வெப்பச்சலன மழை தான் தென்மேற்கு பருவமழை இப்பொழுது கிடையாது வெப்பச்சலன மழை உயரழுத்தம் காரணமாக அதாவது கர்நாடக பகுதியில் நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் காரணமாக அதிலிருந்து வெளியாக அதிலிருந்து அனுப்பக்கூடிய குளிர்ந்த காற்று தமிழக நிலப்பகுதி கர்நாடக எல்லையோர பகுதியிலிருந்து தொடங்கி தமிழக தென் மாவட்ட க தென் குமரி முறை வரைக்கும் வந்து அது பரவி அதிலிருந்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்வித்து அதனால் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் ஒரு இடத்துல குவித்து அந்த காற்றை வெப்பச்சலன இடிமழை பெய்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நேற்று இந்த இவ்வளவு ஊரில் மழை பெய்திருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் வழங்கியமான கும்பகோணம் பெய்திருக்கிறது பல இடங்களிலே அறிவித்தபடி மழை பெய்திருக்கிறது ஆனால் டெல்டா மாவட்டம் மட்டும் நம்ம எதிர்பார்த்த மழை நேற்று பொய்த்திருக்கிறது இருந்தாலும் இன்றை எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கு மழை பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன் ஏன் ரெண்டாக பிரிக்க போகிறேன்னா சில பேர் வந்து அதிகாலை மழையே மாலையே எதிர்பார்த்து கொண்டு நட்சத்திரம் இருக்கிறது நிலா இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மழையை காணும் இன்னும் மழையை காணும் என்று வானம் தெளிவாக இருக்கிறது என்று இப்படியெல்லாம் பல்வேறு காற்று அடித்துக்கொண்டே இருக்கிறது மழை வருமா பல்வேறு வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களின் அதாவது மழை நீண்டகால அறிவிப்பின்படி மழை நிறைய இருக்கிறது இன்று பெய்யாவிட்டாலும் நாளை பெய்யும் கண்டிப்பாக இன்று பெய்யும் என்று சொல்லும் பொழுது தேவையில்லாத மனத்திலே போட்டு கொண்டு பெய்யுமா பெய்யாதா என்று போட்டு உங்களையே உங்களை வருத்தி கொண்டிருக்கு வ கொண்டிருக்கிறீர்கள் தேவையில்லாத அது உங்கள் உடல் வருத்தல் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றைய மழை எங்கே பெய்யும் என்று பார்ப்போம் நாளை அதிகாலைக்குள் நாளை அதிகாலை வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் வேணால் இன்றைக்கு மாலை எங்கே பெய்யும் என்பதையும் நள்ளிரவில் எங்கே பெய்யும் என்பதையும் காலை எங்கே பெய்யும் அதிகாலையில் எங்கே பெய்யும் என்பதையும் அறிவித்து விடுகிறேன் நாளை அதிகாலைக்குள் எங்கே மழை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை அதிகாலைக்குள்ள சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் ஈரோடு அதேபோல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் சொல்லியாச்சு ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாமே பரவலாகவே பரவலாகவே வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலாக பெரும்பாலான இடங்களில் பயும் ஓரிடங்களில் ஒதுக்கலாம் ஆனால் வாய்ப்பு பரவலாகவே தெரிகிறது அது அடுத்தபடியாக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூருக்கே வாய்ப்பு இருக்கிறது திருப்பூருக்கு காற்றுப்பகுதி கூட வாய்ப்பு இருக்கிறது சார் உடுமலைப்பேட்டை தாராபுரத்துக்கும் ஆனால் திருப்பூருக்கும் அதாவது திருப்பூர் மாநகரத்தை ஒட்டிய பகுதி ஒதுக்கலாம் இல்லைனா அது அந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஏதேனும் சில பகுதிகளை ஒதுக்கலாம் தவிர பெரும்பாலான பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நீலகிரி வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மற்றும் தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி மதுரை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி தென்காசி மாவட்டத்தோட வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி தென்காசி மாவட்டத்தில் வடக்கு பகுதி தெற்கு பகுதி தென்காசி மாவட்டத்தில் வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் தெற்கு மற்றும் மேற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் பெரும் ஆங்காங்கே ஆங்காங்கே திருநெல்வேலி மாவட்டம் ஆங்காங்கே ஆங்காங்கே கன்னியாகுமரி மாவட்டம் பெரும்பாலும் மலைப்பகுதி பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைக்கட்டு பகுதி கடலோரம் தவிர்த்து கன்னியாகுமரி கடலோரம் தவிர்த்து திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் தவிர்த்து தூத்துக்குடி மாவட்டம் கடலோரம் தவிர்த்து என்ன சார் கடலோரம் தவிர்த்துங்கிறீங்க ஒதுக்காமல் பெய்யும்னா அது ஒன்றாம் தேதியிலிருந்து தான் ஒதுக்காமல் பெய்யும் நாளையிலிருந்து இன்றைய பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி கடலோரம் திருநெல்வேலி கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் ராமநாதபுரம் கடல் ஓரம்னாக்க இந்த ப தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ராமேஸ்வரம் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் அதே போல் தெற்கு கடலோரம் டெல்டா கடலோரம்லாம் ஒதுக்காது அதாவது ராமநாதபுரத்தோட அது என்ன சொல்கிறாங்க தேவிப்பட்டினத்திலிருந்து தேவிப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் கடலோரத்தில் ஒதுக்காது ஆனால் தெற்கே இருக்கக்கூடிய அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்திலிருந்து தொண்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கன்னியாகுமரி முனை வரைக்கும் ஏன் கொல்லங்கோடு வரைக்கும் கடல் ஓரத்தை ஒதுக்கும் ஆனால் உள்ளே மழை இருக்கும் உள்ளே மழை இருக்கும் அதே போல் இப்போது மழை பெய்த மாவட்டங்களில் இப்போ எங்கேயுமே இல்லை எல்லா மாவட்டமும் அறிவித்து விட்டேன் எல்லா மாவட்டமும் அறிவித்திருக்கிறேன் இப்போ ஒதுக்கிய இடமும் அறிவித்து இருக்கிறேன் இதில் எப்போது இன்றைக்கு மாலை எந்தெந்த இடத்துல மழை பெய்யும் அதை முதல்ல பார்த்துங்க இன்றைக்கு மாலை முதல்ல மழை தொடங்கும் இடம் இந்நேரம் தொடங்கி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்கும் அப்படி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்ல தென் மாவட்டம் தொடங்கும் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தொடங்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் உள்பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே தெரியும் ஆங்காங்கே தொடங்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை தொடங்கும் போல் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்போ புரியுதா கன்னியாகுமரி கடலோரம் தவிர்த்து உள்பகுதி மலைப்பகுதி அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் உள்பகுதி கடலோரம் தவிர்த்து போல் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கும் கிழக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒதுக்கி அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி சிவகங்கை மாவட்டம் பெரும்பாலான பகுதி அடுத்தபடியாக திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி இதில் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு நல்ல மழை இருக்கிறது போல் ம மதுரை மற்றும் தேனி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி நல்ல மழை தெரிகிறது போல் திருச்சி திருச்சி மாவட்டம் இதெல்லாம் வந்து மாலை மழை பெய்யக்கூடிய மழை பெய்யக்கூடிய பகுதி அடுத்தது தமிழகத்தில் எல்லா இடத்துக்குமே இன்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நல்லா சொல்லிட்டேன் இப்போ அறிவித்து கொண்டிருக்கிறது மாலை மழை பெய்யக்கூடிய பகுதி இன்றைக்கு மழை நாளை அதிகாலைக்குள் ஒதுக்கும் கூட பகுதி வந்து கொஞ்சம் பகுதி மட்டும்தான் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் கொஞ்சம் பகுதி ஒதுக்கும் பெரும்பாலான பகுதி ஒதுக்கும் இதில் வாய்ப்பு குறைவாக இருக்கிற நான் அறிவிக்கிறேன் திருப்பூர் மாவட்டத்தில் கொஞ்சம் வாய்ப்பு வடக்கு பகுதியில் குறைவு திருப்பூரை திருப்பூரை ஒட்டிய பகுதி வாய்ப்பு குறைவு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கும் தென்காசி மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும்ல கடல் ஓரப்பகுதி ஓரம் உள்பகுதிக்கு மழை பெய்யும் ஓரப்பகுதி மட்டும் கடல் ஓரப்பகுதி மட்டும் ஒதுக்கும் தான் இன்னைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு ஒதுக்கிற பகுதி பாக்கி எல்லா மாவட்டத்துக்கும் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது இதில் இன்றைக்கு மாலை மழை பெய்யும் பகுதி மட்டும்தான் சொல்லிட்டு வர்றேன் கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்பகுதி தென்காசி திருநெல்வேலியில் ஆங்காங்கே அப்புறம் ராமநாதபுரம் உள்பகுதி அப்புறம் சிவகங்கை புதுக்கோட்டை அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகரை ஒட்டிய பகுதி தெற்கு பகுதி மணப்பாறை பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி மற்றும் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி தெற்கு பகுதினா பொள்ளாச்சி பகுதி அதற்கு தெற்கே உள்ள வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் கேரளா ஒட்டிய பகுதி மற்றும் கோ நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதி மேட்டுப்பாளையம் பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் அடுத்தபடியாக இதில் மாலை பெய்ய பெய்யக்கூடிய இடம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஒரு சில இடங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா மெல்ல இது வந்து முதல்ல தெற்கையும் மேற்கையும் மழை உருவாகும் அதன் பிறகுதான் கிழக்கையும் வடக்கையும் வரும் அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு வரும் முதல்ல தெற்கே அப்புறம் மேற்கே அப்புறம் மைய மாவட்டங்கள் நள்ளிரவில் வரும் நள்ளிரவில் எல்லா மாவட்டத்துக்குமே இன்றைக்கி மழை வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் எல்லா மாவட்டத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு அதில் நல்ல மழை வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் மழை வாய்ப்புன்னு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி வடக்கு பகுதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட பகுதி டெல்டா மாவட்டத்தில் வேதாரணை பகுதிக்கு மழை வாய்ப்பு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது ஒரு மழை வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் இப்போது இன்றைக்கும் சார் முப்பத்தி தேதி இன்னும் காற்றழுத்த தானிலை முழுமையாக விலகவில்லை ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ப பார்டரில் சுழ்ந்து கொண்டிருக்கிறது முற்றிலுமாக செயலிழந்த பிறகுதான் அந்த பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்றும் ஆரல்வாய் மொழியில் நுழையக்கூடிய காற்றும் ஆரியங்காலோடு நுழையக்கூடிய காற்றும் வேகம் மிகவும் குறையும் இப்போ பாலக்காட்டு கணவாயில் நேற்றை விட காற்று இப்போ குறைந்திருக்கும் இன்னும் குறைந்த பிறகு தான் முழுமையான நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அந்த காற்று குறைந்தாலே அப்போது கடலோரத்துக்கும் காற்றோட வேகம் குறைஞ்சிரும் கடலோரம்னா இங்கே ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரம் நாகப்பட்டினம் மாவட்டம் டெல்டா பகுதி உட்பட டெல்டா பகுதியிலேயே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு கடல் காற்று வந்து அப்போது இந்த காற்று வந்து அதிகப்படியான காற்று கடலோரத்தில் போகிறதுனால தானே ஃபோர்ஸாக உள்ள வருது இப்போது அதிகப்படியான காற்று கடலோரத்தில் போகாமல் அளவான காற்று மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தால் அந்த ஃபோர்ஸ் இருக்காது பாருங்கள் கிழக்கு காற்றோட ஃபோர்ஸு மேற்கு நோக்கி தள்ளுறதுக்கு இருக்காது அப்போ மேற்குலேருந்து வரக்கூடிய மழை எளிதாக கிழக்கு நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாளை ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றிலிருந்து என்ன சார் இன்றைக்கி மழை பெய்யாதாப்போ கறிக்கிடுமா நாளைக்குள்ளே இப்படி கேள்வி கேட்குறீங்க இன்றைக்கி நிச்சயமாக மழை பெய்யும் நிறைய வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக நாளை இருநூறு சதவீதம் அதை உறுதிப்படுத்தலாம் மேலும் நன்றாக உறுதிப்படுத்தும் வாய்ப்பு என்பது நாளை ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி கடலோரத்திற்கும் பெய்யும் ஏன் கடலோரத்துக்கு பெய்யும்னா கடலோரத்தில் ஒரு வலுவான காற்று வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இந்த வலுவான காற்று பகல்ல வெப்பநிலை உயரும் பொழுது இந்த கிழக்கு காற்றாக வந்து உள்ளே நுழைந்து மேகத்தை உண்டு பண்ணக்கூடிய உள் மாவட்டத்திற்கு நுழைந்து உள்ளே மழையை பெய்ய கொடுக்கிறது இந்த கடலோர மாவட்டங்களுக்கு ஃபோர்ஸான காற்று உள்ளே நுழையலைன்னா சாதாரணமான ஒரு காற்று மெல் மெல்ல போகும் காற்று நுழைஞ்சிதுன்னா அந்த அளவுக்கு உள்ளே மேற்கு நோக்கி தள்ளாது மேற்கே உருவாகக்கூடிய மழை அப்படியே பெய்து கொண்டே வரும் கிழக்கு வரைக்கும் எதிர்த்து தள்ளாத அளவுக்கு கிழக்கு காற்று கிழக்கு கடலோரம் வரைக்கும் வேதாரணை முனை வரைக்கும் நாகப்பட்டினம் வரைக்கும் காரைக்கால் வரைக்கும் சென்னை வரைக்கும் வரும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தையும் தாண்டி ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் தனுஷ்கோடி வரைக்கும் வரும் போல் தென் தூத்துக்குடி மாவட்டம் கடலோரம் தூத்துக்குடி போல் தெற்கு க கடலோரப் பகுதியாகிய அந்த திசைன்வெளப் பகுதி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரப் பகுதி கூடங்குளம் பகுதி வரைக்கும் வரும் ஆகவே நாளையிலிருந்து இந்த கடலோரத்திற்கும் காற்று பகுதிக்கும் மழையானது நிச்சயமாக ஒன்றாம் தேதி கிடைக்கும் என்பது அறிவித்திருக்கிறேன் கண்டிப்பாக பெய்யும் கண்டிப்பாக பெய்யும் இதோ வரைபடம் இணைத்து அனுப்புகிறேன் பார்த்து புரிந்து கொள்ளவும் செய்து இன்று மழையை அனுபவிங்கள் ஒருவேளை இன்று ஒதுக்கினால் செய்து சோர்ந்து போகிவிடாதீர் தயவுசெய்து உங்களை இருகரம் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொள்ளாதே ஒன்றாம் தேதியில் இருந்தால் மழை வரும் நாட்கள் எல்லாம் மழை இருக்கிறது மழை இருக்கிறது என்று உறுதிபட சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது நாள் ஓரிரு நாள் போய்விட்டா சார் மழை என்றைக்கு இல்லாமல் இருக்கும் எனக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்று கேட்டு புலம்ப தொடங்கியுடீர்கள் கண்டிப்பாக மழை இருக்கிறது தயவு செய்து ப்ளீஸ் ரெண்டு நாள் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் இருங்க பெய்யும் 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 பெய்யாமல் ஒதுக்கிவிட்டு போனால் தயவு செய்து ஒரு நாள் இருங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நாளையிலிருந்து முழுமையான காற்றோட வேகம் வெப்பச்சலனத்திற்கு சாதகமாக அமையும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொலைபேசியில் அழைக்காதீர் எங்கள் ஊருக்கு பெய்யுமா எங்கள் ஊருக்கு பெய்யுமா என்று அழைக்காதீர் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் ஆடியோவை கேட்டு பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக வரும் நாட்கள் எல்லாம் நிறைய எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது ஒதுக்கிய பகுதிக்கெல்லாம் ஒதுக்காமல் பெய்ய இருக்கிறது கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்திற்கும் மழை பெய்யும் இன்று மழை பெய்தால் நாளைக்கு தெளித்து விடுங்கள் வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என் மனது உறுதிப்படுத்துகிறது சில பிரச்சனைகள் தானே இப்பொழுது அந்த மழையை தள்ளி செல்கிறது ஏற்கனவே மூன்று நாள் தெரிவித்திருந்தோம் அந்த மூன்று நாள் விலகி சென்றதற்கு காரணம் ஏற்கனவே சிஸ்டம் எல்லாம் வட இந்தியாவில் இருந்ததினால காற்று ஃபோர்ஸாக இருந்ததுனால தெற்கு காற்று தமிழக ஊடாக நிலப்பகுதி நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் அதெல்லாம் பட்டம் கோடியக்கரை வழியாக நுழைஞ்சு போன காற்றுனால்தான் டெல்டா மாவட்டத்துக்கு மழை வரல இன்னும் கொஞ்சம் காற்று இருக்குது இருந்தாலும் நேற்றை விட காற்று இன்னை குறைந்து விட்டது நாளை மேலும் குறையும் கண்டிப்பாக நாளை செப்டம்பர் ஒன்று உறுதியாக இருநூறு சதவீதம் என்பதற்கு எதற்காக இருநூறு சொல்கிறேன்னா நன்றாக உறுதிப்படுத்துகிறேன் நாளைக்கு இன்று நூறு சதவீதம் நூறு சதவீதம் உறுதிப்படுத்துகிறேன் ஒருவேளை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் ப்ளீஸ் ஒரு நாள் பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் உள்ள அனைவரையும் எல்லா மாவட்டம் உள் மாவட்டங்களுக்கும் இன்று மழை இருக்கிறது இந்த மழையை நீங்கள் அனுபவிக்க நாளை காலை வரை பொறுமை காக்க வேண்டும் நட்சத்திரம் தெரியும் அதே போலவே நிலா தெரியும் எல்லாமே தெரியும் மேகம் இருக்காது வெப்பச்சலன மடையில் காற்று லேசாகி எழுந்திருக்கும் கடற்காற்று வந்து குளிர் குளிர்வித்து மழையை உண்டு வண்ணும் மேற்கிலிருந்து மழை மேகம் வந்து தான் மழையை கொடுக்கும் உங்கள் மேல் மேடை முன்கூட்டியே மேகம் உருவாகாது மழை வரும்போது தான் மேகம் வரும் ஆகவே முன்கூட்டியே மேகம் உருவாது மேற்கே மின்னினால் மட்டுமே உங்களுக்கு மழை வரும் மேற்கே வட மேற்கே தென்மேற்கே மின்னினால் மட்டுமே பெரும்பாலும் மேற்கே தென்மேற்கே மின்னினால் மட்டுமே மழை வரும் உங்களுக்கு வடக்கு மழை கிழக்கு கிழக்கு நோக்கி போகும் கிழக்கு மழை மேலும் கிழக்கு நோக்கி போகும் தெற்கு மழை அப்படியே தெற்கில் இருந்து கிழக்கு நோக்கி போகும் தென்மேற்கு மேற்கு திசையில் மின்னலால் மட்டுமே வரும் தயவு செய்து மின்கிறது எங்களுக்கு மழை வருமா என்றும் அழைக்காதீர் உங்களை இரு கடம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை நிச்சயமாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி